ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஎன்பி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு சாங்கு குயிக்காக கம்போஸ் பண்ண முடியுமா சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கீபோர்டு எதுவும் தெரியாமல் அது எப்படி பண்ண போகிறோம்னா, மெட்ரோனோம் இல்லையா, அதை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணுறது நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. இது ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட், இது டிலீட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இதுதான் மெட்ரோனோம். மெட்ரோனோம் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்ப்போம். கேட்குதா சவுண்டு? ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாங்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், கீபோர்டு தெரியாதவங்க வாசிக்கலாம். ஓகே, இது ப்ளே பண்ணியாச்சு. ஸோ இது இது ஓப்பன் பண்ணிங்க. இப்போ ஓப்பன் பண்ணிங்க, பேட்டர்ன் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ பேட்டர் ஓப்பன் ஆகிட்டு பிரிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மெட்ரோ நம்ம வந்து, ஸோ பிபிஎம் இருக்குது இல்லையா, இது எவ்வளோ வேகமாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணுறது முடிவு பண்ணிங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் உனக்கு கொஞ்சம் நான் அதிகப்படுத்துகிறேன். மேலே இங்கே மவுஸ் வச்சு ஸ்க்ரோல் பண்ணி வச்சு வரும். இப்போ இது ப்ளே பண்ணி வைப்போம். ஸோ ஓகே, இந்த மெட்ரோ நம்ம வச்சு இப்போ ஜஸ்ட் சாங் ஒன்று கம்போஸ் பண்ணி பார்ப்போம். எப்போ கம்போஸ் பண்ணுறதா கேட்குறீங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்து பீட் பிடிச்சி அப்படியே வந்து பாடணும். ஸோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரிக்காக தான் இது மாதிரிலாம் சொல்கிறேன். எனக்கும் ஒன்றும் தெரியாது ஃபஸ்ட் விஷயம். ஓகே, கிளிக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று ஆட் பண்ணிடலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணுறது பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் வந்து எதில் ஆட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இதில் ஆல்ரெடி இதில் குத்துப்பாங்க இல்லையா ட்ரம்ஸ், இதெல்லாம் இதிலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோனோட மேட்ச் ஆகுது பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ரிலிக்ஸ் வந்து நீங்கள் எழுதிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை வச்சு இப்போ ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ரிலிக்ஸ் வந்து பாடி பார்ப்போம். கொஞ்சம் பார்த்தா நெஞ்சம் துடிக்குது, கண்ணே உன்னை கொஞ்சம் பார்த்தா நெஞ்சம் துடிக்குது, அன்பே உன்னை கொஞ்சம் நினைச்சல் ஆட்டு வெடிக்குது. ஓகே, எப்படி சூப்பரா? ஸோ வேறு லெவலில் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலன்னா, இப்போ வந்து பேட்டர்னு இருக்குது, பேட்டர்ன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த பேட்டர்ன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மவுஸ் இரவு ஒரு காலப்பா பேட்டர்ன் கிளிக் பண்ணுறது, இது இதுமா இதுதான் வால்யூம். ஸோ அதாவது நம்மளோட வால்யூம் அதிகமாக வச்சுருங்க. இதில் ப்ளே பண்ணி காட்டலாம். இப்போ வால்யூம் அதிகமாக இருக்குது இல்லையா. இப்போ எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ மிக்சர் ஓப்பன் பண்ணிங்க. மிக்சர் ஓப்பன் பண்ண பிரிங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இன்சர்ட் ஒன்னு தெரியுமா, ஸோ இதில் தான் வந்து சிம்பிள் காட்டுது பாருங்க. இன்சர்ட் ஒன்னில் தான் வந்து அது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்சர்ட் டூவில் வந்து நம்மளோட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மேட்ச் பண்ணி நம்ம பாட போகிறோம். ஸோ பாட்டு மொக்கையாக வரும், கேட்டுக்கலாம் வாங்க. ஸோ இப்போ இது கிளிக் பண்ணி, ஸோ மைக் ஒன் இன்சர்ட் ஒன்னு கொடுத்துறேன். ஓகே, இப்போ என்ன ஒரு விஷயம்னா வந்து என்னோடய, ஸோ ஒரு நிமிஷம் வால்யூம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஒரு விஷயம்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஆடியோ இருக்குது இல்லையா, ஸ்பீக்கரும் என்னுடைய மைக்கும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. ஏன்னா கம்ப்யூட்டர் பக்கத்தில் உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எக்கோ அடிக்கும். ப்ராப்பராக நீங்கள் ஒரு ரூம் செட்டப் பண்ணி தனியாக ஸ்பீக்கர் தனியாக வச்சு, ஸோ நீங்கள் மைக் ரெக்கார்ட் பண்ணுற போது உங்களுக்கு வந்து இதை டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது. சப்போஸ் நீங்கள் அப்படி ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, ஸோ நீங்கள் தனியாக வந்து ஆடியோ கனெக்ட் பண்ணாமல் உங்கள் மைக் வித் இயர்ஃபோன் வரும் இல்லையா. ஸோ மைக் வித் ஆடியோ ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வரும் மாதிரி இருக்கு இல்லையா, நீங்கள் அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோ பார்த்து எக்கோ அடிக்குது, என்ன பண்ணுறப்பா? ஓகே, ஐயோ ஒரு ரீல்ஸ் பண்ண போச்சு. சரி ஓகே, ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம். மவுஸ் இரவு ஒரு காலப்பா பேட்டர்ன் கிளிக் பண்ணுறது, இது இதுமா இதுதான் வால்யூம். ஸோ அதாவது நம்மளோட வால்யூம் அதிகமாக வச்சுருக்கோங்க. இதில் ப்ளே பண்ணி காட்டலாம். இப்போ வால்யூம் அதிகமாக இருக்குது இல்லையா. இப்போ எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ மிக்சர் ஓப்பன் பண்ணிங்க. மிக்சர் ஓப்பன் பண்ண பிரிங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இன்சர்ட் ஒன்று தெரியுமா, ஸோ இதில் தான் வந்து சிம்பிள் காட்டுது பாருங்கள். இன்சர்ட் ஒன்னில் தான் வந்து அது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்சர்ட் டூவில் வந்து நம்மளோட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மேட்ச் பண்ணி நம்ம பாட போகிறோம். ஸோ பாட்டு மொக்கையாக வரும், கேட்டுக்கலாம் வாங்க. ஸோ இப்போ இது கிளிக் பண்ணி, ஸோ மைக் ஒன் இன்சர்ட் ஒன்னு கொடுத்துறேன். ஓகே, இப்போ என்ன ஒரு விஷயம்னா வந்து என்னுடைய, ஸோ ஒரு நிமிஷம் வால்யூம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஒரு விஷயம்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஆடியோ இருக்குது இல்லையா, ஸ்பீக்கரும் என்னுடைய மைக்கும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. ஏன்னா கம்ப்யூட்டர் பக்கத்தில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எக்கோ அடிக்கும். ப்ராப்பராக நீங்கள் ஒரு ரூம் செட்டப் பண்ணி தனியாக ஸ்பீக்கர் தனியாக வச்சு, ஸோ நீங்கள் மைக் ரெக்கார்ட் பண்ணுற போது உங்களுக்கு வந்து இதை டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது. சப்போஸ் நீங்கள் அப்படி ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணலான்னா, ஸோ நீங்கள் தனியாக வந்து ஆடியோ கனெக்ட் பண்ணாமல் உங்கள் மைக் வித் இயர்ஃபோன் வரும் இல்லையா. ஸோ மைக் வித் ஆடியோ ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வரும் மாதிரி இருக்கு இல்லையா, நீங்கள் அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோ பார்த்து எக்கோ அடிக்குது, என்ன பண்ணுறப்பா? ஓகே, ஐயோ ஒரு ரீல்ஸ் பண்ண போச்சு. சரி ஓகே, ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம்.